கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இயற்கையாகவே ஒவ்வொரு மனுஷனுமே ஆறு அறிவோடு தான் வருகிறான். அவனுக்கு ஆறு அறிவும் இருக்க தான் செய்யுது. மனித குழந்தைக்கும் மற்ற குழந்தைங்களுக்கும், அதாவது மற்ற உயிரினங்களோட பிற குழந்தைங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. மாடு பிறந்தவுடனே நிற்கும், நடக்கும், ஓடும். மனுஷன் பிறந்தவுடனே நிற்க நடலாம் மாட்டான். கண்ணு ஒன்றா திறந்திருப்பான், பார்ப்பான். சில உயிரினங்கள்லாம் கண்ணு திறக்கிறதுக்கே நாளாகிடும், ரெண்டு மூணு நாள் ஆகிடும், கண்ணு திறக்காது, மூடியே இருக்கும் சில உயிரினங்கள். மனித உயிர் மட்டும்தான் பிறந்தவுடனே வாசனை தெரியும் அதுக்கு, அது சென்ஸ் தெரியும் அதுக்கு. அம்மா அவருக்கு ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணுறோம். மற்றவங்க தூக்குனா பிடிக்காது அதுக்கு, அம்மா தூக்குனா கம்முனுக்கும். கண்ணு தெரிஞ்சிச்சா ரெகக்னை மூஞ்சி ஷேப்லாம் பார்த்துச்சா என்ன? நோ நோ நோ, அம்மா கிட்டேருந்து வர வாசனையும் அதுக்கிட்ட இருக்கிற வாசனையும் ஒன்று. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க, ஒரே மாதிரி வாசனையோடு இருந்தாங்க. கொஞ்சம் அப்பா கொஞ்சம் ஒத்து போச்சுன்னா பக்கத்தில் வந்தால், சில அப்பாக்களை குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அப்பா பக்கத்தில் வந்தால் தான் அழும். ஏன்னா வாசனை ஒத்து போவாது. அம்மாவோட வாசனைக்கும் அப்பாவோட வாசனைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ முதல்ல அப்போ குழந்தைக்கு என்ன தான் இருக்குதே, எக்ஸ்ட்ரா சென்சேஷனல் பவர் இருக்க தான் செய்யுது. சுவாசிக்குது, வாசனையும் புரிஞ்சுக்குது, வாசனையை விதவிதமாக பிரித்து பார்க்கும், அதுக்கு தெரியுது, உரியுது. பர்டிகுலர் ஏரியாவில் சொல்லுது, எனக்கு பசி எடுக்குதுன்ட்டு, அழுகையா என்ன என்ன கவனின்ட்டு. ஈரம் வெட்டு மூத்திரம் மேஞ்சிச்சேன்னா சொல்லுது, பேசுது, என்ன என்ன என்னை பாருங்கள், என்ன கவனிங்கன்னு என்ன பண்ணுது மனித குழந்தை சொல்லுது. உச்சாலாம் பண்ணிட்டு தட்டுது, கக்காலாம் பண்ணிட்டு அழுது, பிசுபிசுன்னு ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க அழுது சொல்லுது. மனிதன் மலர்ந்த பிறகு யோசிக்கிறான். என்னன்னா யோசிக்கிற விதம் தான் மாறி போயிடுது. இப்போ நெட்ரிக்கன் விழிப்பு வந்த பிறகு தான் சரியாக தப்பான்னு யோசிக்கிறான். அதர்வைஸ் சரின்னு மட்டும்தான் யோசிக்கிறான். அவனை சரின்னு தான் சொல்லுவான். ஒருத்தர் ஜாதியில் பிறந்தவன் மட்டமாக இருந்தாலுமே எப்படி அவன் செருப்பு போடாமல் நடந்தான்னா அவன் சரின்னு சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு மனிதனால் சரி சொல்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாராலும் முடியும். நாமளே கூட போராட முடியலன்னா எதிராளிகிட்ட சரின்றோம். கடைசியாக பயன்படுத்துகிற ஆதத்தை முதல்ல பயன்படுத்திட்டான்னு முடிவுக்கு வந்துட்டான். இப்போ கத்தி கித்தி குத்தி மிரட்டி சரின்னு சொல்ல சொன்னால் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கட்சி சொல்ல தானே போகிறீங்க, அதை என்ன பண்ணிடலாம் நம்ப? முதல்ல சொல்லிடலாம், அவ்வளோதான். புத்திசாலியும் கூட சொல்லலாம் அவனை நம்ப. அப்போ ஆறு அறிவு இருந்தால் தான் அவன் எப்படி வளர்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சரியோடவே வளர்றான், தன்னை சரின்னே சொல்கிறான். நெற்றிக்கன் விழிப்பு வந்த பேர் தான் கேள்வியே எழும்போம். ஆமாம், இல்லை நம்ம இவ்வளோ நாள் ஆன்மீகன்னு ஏமா இந்த முடிதுன்னு இப்போ தான் யோசிப்போம். அடையே சின்னதாக ஒரு பயிற்சி பண்ணால் எதுவும் ஒன்று ஆகுது, அதர்வைஸ் அவனுக்கு என்ன ஆகாது, ஏதோ ஒன்று இருக்குது இல்லை. ஓ, இதுக்கு தான் திருநூறு வச்சானுங்களா, இதுக்கு தான் குங்குமம் வச்சானுங்களா, இது தான் போட்டு வச்சானுங்களா, இதுக்கு தான் நெத்திய பிரதானமாக சொன்னானுங்களான்லாம் அப்புறமா தோணும். முன்னாடியும் வச்சுருந்துருப்ப. இப்போ என்னென்ன உனக்கு சரியிலே வளர்ந்தில்ல, நான் சொல்லி கொடுத்த கூட சரிங்களோட தான் போவே தவிர அப்படி தப்பாக யாரு கூடாதுன்னு யோசிக்க மாட்டேன். எல்லாமே வச்சுக்கிறானுங்க, எல்லாமே வச்சுனுக்குது, இல்லை மனுஷனாக வந்துட்டோம் மட்டும் வச்சுக்கிறானுங்களே, சாம்பலாக போகிறோன்ட்டு நம்ம சாம்பலாக வச்சுக்கிறோம், நல்லா அழகழகாக வாசனையாக ஜவ்வாது கலந்து தின்னு தானே வச்சு திஞ்சுக்கிறோன்னு யோசிப்பானீங்க? யோசிக்க மாட்டான். இப்போ ஆறு அறிவோட தான் பிறந்துக்கிறான். மூன்றாவதுக்கான விழிப்பு வந்தவுடனே ஆறாம் அறிவு இன்னும் கூட என்ன ஆகும், நல்லா வேலை செஞ்சு ஏழு எட்டுக்கு போவோம். அடுத்த கட்டம் இருக்குது, ஏழாம் அறிவு எட்டாம் அறிவெல்லாம் இருக்குது. அதனால தான் ஏழு பெருசாக சொல்லுவாங்க. இரு ஏழு பௌனம்லாம் சொல்லி வச்சுருக்கோம், கைவெளி நவீனத்தில் கூட சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ மனுஷன் ஆறு அறிவோடு நிற்கக்கூடியவன் இல்லை. ஏழும் எட்டும் எட்டாவது அறிவு தான் யோக நிலை. நான் இல்லை, எதுவும் இல்லை, சும்மா தான், தமாசு, எல்லாம் சும்மா விளையாட்டு தான், அற்பம் தான், இது வாழ்க்கையே ஒன்றும் கிடையாது, இது இது சும்மா ஒரு சீட்டாட்ட மாதிரி ஆண்டுக்கிறோம், அம்மான்றான் அப்பான்றான் பொய் சொல்லுங்கிறான், எல்லா அப்பா ஒரே மாதிரி இல்லை, எல்லா அம்மா ஒரே மாதிரி இல்லை, ஆம்பளைன்றான் எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி இல்லை, பொம்பளைன்றான் எல்லா பொம்பளையும் ஒரே மாதிரி இல்லை, குடும்பன்றான் எல்லா குடும்பம் என்ன பண்ணல ஒரே மாதிரி, ரெண்டு குழந்தை பத்த குடும்பம் ஒரு குடும்பம் குடும்பமாக, நாலு குழந்தை பத்த ஒரு குடும்பமாக தெரியல, ஒரு ஆம்பளை இப்படிக்கிறான், இன்னொரு ஆம்பளை இப்படிக்கிறான், ஒருத்தன் யாரையுமே பார்க்கக்கூடாது, பொன்னாடி மட்டும் பார்க்கணுன்றான், ஒரு ஊரில் இருக்கிறவனெல்லாம் பார்க்குறான், பொன்னாடி மட்டும் பார்க்க மாட்டேன்றான், தமாஸ் தமாஸாக இருக்கிறாங்க. ஒருத்தன் பொன்னாடியும் பார்க்குறான், ஊருக்கு உள்ளும் பார்த்துங்கிறான், ஒருத்தர் யாருமே பார்க்கறதில்ல, பொம்பளை ஆம்பளை பிறந்துட்டாவே யாரையும் பார்க்கக்கூடாது நேராக, இது மாதிரி பல விதமாகறான். என்ன முடிவுக்கு வர முடியும்? எட்டாவதுக்கு வந்தால் தான் எல்லாம் அப்படி இருப்பானுங்க, நம்ம எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நம்ம இருக்கலான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆறு தான் பிறந்துக்கிறோம், நெற்றிக்கன் விழிப்பு ஏழாவது போகிறதுக்கான டிக்கெட்டு, ஏழாவது போகிறதுக்கான டிக்கெட்டு. ரெண்டாவது தான் பிறந்துக்கிறேன்னு, அது அதாவது இரண்டாவது பிறப்புன்னு சொல்லி வச்சுக்கிறானுங்க. அங்கே பிறந்துட்டு ஏழு போய் எட்டு போயிட்டால் மேட்ரு முடிஞ்சிச்சு.
எஸ்கேப் தான். பிரிவு பெருங்கடல்லேருந்து என்ன எல்லாம் போயிடலாம். இந்த 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 சர்க்கம்ஸே சும்மா தான் எப்போவுமே ஒன்று இருக்கான். உனக்கு இன்னும் என்டர்டெயின் பண்ணலன்னா உனக்கு போர் அடிக்கலைனாக்கா இங்கே தான் வருவே, அது பிரச்சனை இல்லை. போர் அடிக்கும், சும்மா சும்மா விளையாண்டுக்கிறான், ஏதோ ஒரு விளையாட்டை விளையாண்டுக்கிறான்னு ஒரு மாதிரி அழுத்து போயிடும். அழுத்து போகிற அளவுக்கு வாழலை நீங்கள், வாழ்ந்தால் அழுத்து போயிடும். சிச்சி இது இவ்வளோ தான் பொழுது திருட்டு, இவ்வளோ தான் ஆகலை உங்களுக்கு, அதான் உங்கள் பிரச்சனையே. ஏழை ஒருத்தக்கிட்ட போய் பணம் ஒன்றும் பண்ணதுன்னா ஒத்துப்பான், அடிப்பான். ஒருத்த நீ பணம் வச்சுன்னு என்னென்னா ஒத்துணும். நீ பார்த்தேன், சைக்கிளில் எடுக்க போகிறீங்களா, காரு பைக்கு பை இது ஓட்ட போகிறீங்களா? சைக்கிளில் போகிறவன் இந்த பொருளாதார வாழ்க்கைக்கு உதவவே மாட்டான். அவன் பெட்ரோல் போட மாட்டான், பெட்ரோலுக்கு ரொம்ப போய்ச்சிக்க மாட்டான். அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது டாக்டர் போய்ச்சிக்க மாட்டான். ஆமாம், இதெல்லாம் சைக்கிளில் போனான்னாக்கா இவன் சமூகத்துக்கே உதவ மாட்டான், அடிக்கடி பேர் பேச வாங்க மாட்டான், கடங்க கடைங்க போழிக்காது. பொருளாதாரத்துக்கு பெரிய சிக்கல், அதனால் சைக்கிள் ஓட்டாதீங்க, பைக் ஓட்டுங்க, பெஞ்சர் பண்ணுங்க, பெஞ்சர் ஆகிடுங்க, டீசல் போடுங்க இல்லை பெட்ரோல் போடுங்க, இல்லை எதுவுமே செய்யாமல் ஆட்டில் அட்டாக் வரும், நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. நீங்கள் பெட்ரோல் போட்டு போய் இப்போ டிராஃபிக்கில் நில்லுங்க, அவன் பெட்ரோல் போட்டு டிராஃபிக்கில் நிற்பா, நல்லா வந்து என்ன பண்ணுங்கள், லங்ஸ் எல்லாம் கேட்டுக்கினேன், இப்போ சைக்கிள் வாங்கிக்கலாமா? அதனால் 6, 7, 8 இருக்குது, புறத்து வச்சு முடிவு பண்ண கூடாது. நெற்றிக்கண் வர்றது 7-8 வளர மாட்டேன்றீங்க. நீங்கள் நெற்றிக்கண் விழிப்பாந்த பேர் கூட ஜாதி பற்றியோடு இருந்தீங்கன்னா பிரமர் தான், திரிசங்க சொர்க்கம் தான், மேலும் வளர மாட்டீங்க. உங்களுக்கு புரிஞ்சபடி நீங்கள் ஒத்து வரலன்னா தப்பு தான். நான் ஒத்துக்கலாங்க, என்னை சுற்றிக்கிறவங்களாம் ஒத்துக்கலாம். நீ செத்துட்டு தானே போகிற, நீ ஒத்துக்கு, நீ ஒத்துக்கு, நீ அப்ளை பண்ண மாட்டேன்னா வேறு யாரும் அப்ளை பண்ணுவாங்க? அதெல்லாம் புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் 7 அல்லது 8 நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.